ஹாய் எவ்ரிவன், நம்ம இன்னைக்கு பார்க்க ஒரு டாபிக் என்னன்னா இன்சைட் ஹோம். நம்ம வீட்டில் எல்லாருக்குமே அத்தியாவசியமான தேவை ஒன்றுனா கரண்ட்டு தான். அந்த கரண்ட்டு நம்ம முக்கியமாக மூணு விஷயத்துக்காக தான் பயன்படுத்துவோம். ஒன்று லைட்டு, இன்னொன்று ரொட்டேஷனு, இன்னொன்று என்டர்டைன்மெண்ட். எதுக்காக இது நான் சொல்கிறேன்னா, நம்ம கரண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு லைட்டுக்காக, வெளிச்சத்துக்காக பயன்படுத்துகிறோம். நம்ம கரண்ட் வந்து எப்போவுமே டூவாக டிவைட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து டிசி, இன்னொன்று வந்து ஏசி. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் எல்லாருக்கும் வந்து ஏசி கரண்ட் எந்த இடத்துல நம்ம பயன்படுத்துறோம், டிசி கரண்ட் எந்த இடத்துல பயன்படுத்துறோன்றது யாருக்கும் தெரியாது. ஸோ நான் இன்னைக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிசி அண்ட் ஏசி தான் பார்க்க போகிறோம். லைட்டு வந்து எந்த கரண்ட்ல எரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேண்டசன்ட் லைட்டு வந்து ஹீட் எனர்ஜியை வந்து லைட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ டிசி கரண்ட்டு, ஏசி கரண்ட் எந்த கரண்ட் இருந்தாலும் இன்கேண்டசன்ட் எரியும். ஸோ ஃப்ளோரசன்ட் அண்ட் எல்இடி பல்ப்ஸ்லாம் வந்து கேத்தோட் அண்ட் ஆனோட் வந்து இருக்கும். அதில் பல்ப்பு அண்ட் எல்இடி பல்ப்ஸ் வந்து டிசி கரண்ட்ல தான் எரியும். எதனால சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வீட்டில் டியூப் லைட் இருக்கும், டியூப் லைட்ல சோகன்னு ஒன்று இருக்கும். அந்த சோகம் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, வர ஏசி கரண்ட்டை டிசியே கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ ஃப்ளோரசன்ட் வந்து டிசியில் தான் எரியும். அடுத்து எல்இடி பல்பும் டிசியில் தான் எரியும். வேணும்னா உங்க வீட்டில் பல்பு சிஎஃப்எல் அப்படி எல்இடி பல்ப் இருந்துச்சுன்னா உடச்சு பாருங்க. அதுல வந்து கிரீன் கலர்ல போர்டு இருக்கும், அந்த போர்டு தான் கன்வெர்ட்டர் ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரொட்டேஷன். ரொட்டேஷன் நமக்கு ரொம்ப அடிப்படை தேவை. சமையலுக்குலாம் அதான் பயன்படுத்துறோம். மிக்சி, கிரைண்டர், இதெல்லாம் வந்து ரொட்டேஷன்ல தான் நம்மளுக்கு தேவையான வேலை நடக்குது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வாஷிங் மிஷின் ஏர், ஃப்ரிட்ஜு, ஏர் கண்டிஷனர், எல்லாத்துலேயுமே ரொட்டேஷன் இருக்கும். இந்த ரொட்டேஷன் என்ன பண்ணால், ஏர் கண்டிஷனரில் ஏர் கம்ப்ரெசர் இருக்கும். ஸோ அந்த ஏர் கம்ப்ரெசர் ரன் ஆகிறதுக்கு ரொட்டேஷன் மோஷன் வேணும். ஸோ ரொட்டேஷன் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னாக்க எலக்ட்ரோ ஃபோர்ஸ் நம்மளுக்கு தேவை. அந்த எலக்ட்ரோ ஃபோர்ஸ் வந்து ரெண்டு கரண்ட்லேயுமே எடுத்துக்கலாம், ஏசிலையும் கிடைக்கும், டிசிலையும் கிடைக்கும். ஆனால் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது எல்லாமே இண்டக்ஷன் மோட்டார்ஸ் தான். இண்டக்ஷன் மோட்டார்ஸ்க்கு வந்து ஆர்பிஎம் அதிகமாக இருக்கும், ஆனால் டார்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் டிசியோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ நம்ம வந்து இண்டக்ஷன் மோட்டார்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா மோட்டார்ஸுமே, எல்லா ரொட்டேஷன் டிவைசஸுமே இண்டக்ஷன் மோட்டார்ஸ் தான் ரன் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்து என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, டிவி, ரேடியோ, ஆடியோ வீடியோ டிவைசஸ்லாம் வந்து என்டர்டைன்மெண்ட்டில் லிங்க் பண்ணலாம். ஸோ ஆடியோ வீடியோ டிவைசஸ்லாம் மோஸ்ட்டாக பார்த்தா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டில் தான் ஒர்க் ஆகும். எதனால சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டோட வேவ் ஃபார்ம் வந்து சைன் வேவ், இதெல்லாமே தெரிஞ்சது தான். ஸோ இந்த சைன் வேவ் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதில் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இதில் கூட ஆடியோ வீடியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பட் நம்மளுக்கு வந்து இதில் ஹை குவாலிட்டி இல்லை நல்ல ஒரு ஆடியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னாக்கா, இந்த கர்வ் வேவ் ஃபார்மை ட்ரையாங்கிள் ஆர் ஸ்கொயரில் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னாக்கா, இந்த ட்ரையாங்கிள் இந்த ஸ்கொயரில் நம்ம யூஸ் பண்ணி ஆடியோ அண்ட் இமேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ நம்ம டிவியில் இருக்கிற கேபிளில் வர லைன்லாம் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டில் இந்த மாதிரி வேவ் ஃபார்மில் தான் வரும். ஸோ இப்படி தான் நம்ம வீட்டில் இருக்கிற டிவிலாம் ரன் ஆகுது. அதுக்கு டிவி ஃபுல்லாகவே ஏசியில் தான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல முடியாது, அது சில டிசி காம்போனன்ட்ஸும் இருக்குது. இப்படி இருக்கிற வேவ் ஃபார்மை எப்படி இந்த மாதிரி ட்ரையாங்கிளும் ஸ்கொயரும் கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, நம்ம வீட்டிலலாம் இல்லை ஸ்பீக்கர் சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணும்போது ஆம்பிளிஃபயர்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஆம்பிளிஃபயர், ஆம்ப்னு சொல்லலாம். அந்த ஆம்ப் தான் இந்த மாதிரி வேவ்ஸை இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து ரேடியோ எஃப்எம்லாம் ப்ளே பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வீட்டில் இருக்கிற அப்ளைசன்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கு, எந்த கரண்ட் ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே, தேங்க்ஸ்.